வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் டிராவல் விஜய். ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்ல எல்லா பிளேஸுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். ஒகேனக்கல்ல மிஸ் பண்ணாம 4 பிளேஸ் இருக்கு, அதை நீங்க பாருங்க. ஒகேனக்கல் நீங்க வந்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை சாப்பிடாம நீங்க போகாதீங்க, ஏன்னா எங்குமே இல்லாத ஒரு சுவை வந்து இந்த ஒகேனக்கல் வந்து கிடைக்கும். அது இல்லாம தரமான ஒரு போட்டிங் சவாரி இங்க இருக்கு, அது இல்லாம சில்ட்ரனுக்கு ஏத்த மாதிரி கேம்ஸும் இருக்கு. முக்கியமான ஒண்ணு இருக்கு, ஆயில் மசாஜ். இது எல்லாமே ஷார்ட் வீடியோல இருக்கும்ல, இது ஃபுல் பிளேஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பாருங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த மிகப்பெரிய ஒரு மலை இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல, அது அங்க போயிட்டு என்ஜாய் பண்ணலாமா? நாங்க என்ஜாய் பண்றதை வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒகேனக்கல் ஃபாரஸ்ட்ல வந்து வீராப்பன் வந்த பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஆஞ்சநேயர் அவருக்கு மிக அவருக்கு பிடிச்ச கடவுள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நீங்களும் சேர்ந்து ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸுக்கு பயணிக்கலாம். போகும்போது டீ குடிச்சிட்டு போலான். டீ வந்து ஒரு கடை, ஃபேமஸான ஒரு கடை இருக்கு பாரதி மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில், ஒரு நாகதாஸ் மிட்டியில் ஒரு கடை. நீங்கள் இந்த வழியே போனீங்கன்னா இந்த கடையில் வந்து நீங்கள் போய் டீ குடிச்சிங்கன்னா மறுபடியும் இந்த கடைக்கு நீங்கள் போகணும்னு ஒரு தூண்டும். அது மாதிரி ஒரு சுவையாக, உண்மையாக சொல்லுன்னா நாங்கள் பல டைம் இந்த டீ கடைக்கு வந்திருக்கோம், அதுவும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த டீ கடைக்கு குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது, அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் இங்கே. அப்பயே நம்மளுக்கு உடனே நல்ல பாலில் காய் வச்சு நம்மளுக்கு தருவாங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கிளம்புறது. ஒகேனக்கலுக்கு நீங்கள் போகும்போது மேலேயே செக் போஸ்ட் இருக்குது, அதில் ஒரு நுழை கட்டணம், பைக்குக்கு நுழை கட்டணம் வந்து 20 ரூபீஸ், காருக்கு எவ்வளோன்னு தெரியல, பட் டூலருக்கு வந்து 20 ரூபீஸ் ஒரு வண்டிக்கு. அதை நம்ம வந்து உங்கள் ஃபோட்டோ நம்ம தரோம், இதை பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ்க்கு உள்ளே நீங்கள் என்ற ஆனத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே ஃபாரஸ்ட்லேருந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு எப்படி வருதுன்னா, எங்கிருந்தாலும் ஒகேனக்கல் தருமபுரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு வர பஸ்ஸில் வரலாம், பைக் காரில், நீங்கள் உங்கள் வெஹிக்கிளில் ஓன் வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் நீங்கள் வரலாம். இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சரிங்களா? வாங்க பார்க்கலாம், நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சின்னார். இந்த சின்னார்லேயே இவ்வளோ தண்ணி போகுதுன்னா அப்போ மிகப்பெரிய ஆறில் எவ்வளோ தண்ணி போகும்ன்ட்டு நீங்களே இங்கேயே நினச்சிக்காங்க, ஏன்னா சின்னாரில் தண்ணி இல்லைன்னா அங்கே கம்மியாக நீங்கள் குளிக்கிற அளவு நல்லா போகும். வாங்க மக்களே, நாம் ஒகேனக்கல் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஒகேனக்கல் இங்கே எங்கே இருக்குன்னா, இங்கே போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் ஓன் வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் நீங்கள் உள்ளே வரலாம். அப்படி உள்ளே வரும்போது உள்ளே வந்து மீன் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். மீன் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் மீனை எடுத்து செப்பரேட்டாக கொடுத்து அவங்க மீன் குழம்பு ரசம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க, அதுதான் இங்கே ஸ்பெஷலே. அடுத்து அதுக்கப்புறம் நாம் குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது, அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்கள் போகலாம். இங்கே வந்து நம்ம சோப்பு சீப்பு ஷாம்பு இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பொட்டி கடை தான், ஒரு அம்மா கடை, அதை பார்க்குறேங்க. குட்டீஸ் ஒன்று பார்த்துட்ருக்கு, அங்கே ஒன்று சிரிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் இங்கேயே கடை, சின்ன சின்ன கடை வச்சுருக்காங்க, ஃபேமிலியெலாம் இருக்காங்க. இங்கே ஷாம்பு இதெல்லாம் நம்ம வாங்கிட்டுருக்கோம். வாங்க வாங்கிட்டு அடுத்து அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். வேறு நம்ம ஸ்பாட் குளிக்கிறதுக்கு வேறு ஸ்பாட்லாம் நிறையா பிளேஸ் இருக்குது. நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரீங்கன்னா இங்கே கேட்டுக்காங்க, தண்ணி அதிகமாக போதா கம்மியாக போதான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, அங்கே தூரமாக இரு பார்க்குறோம், அங்கே அப்படி புகை கிளம்புது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இங்கே அந்த போட்ஸ், இந்த பறவைகள் எல்லாம் உள்ளே வந்து அந்த பாறை மேலே வந்து உக்காந்துட்டுருக்கு. இங்கே நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க இப்போ தான், இது வீக்கெண்ட் இல்லை. இது இல்லாமல் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ், அங்கே பில்டிங் தெரியல, அந்த மலைக்கு கீழே நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, சில்ட்ரன் பிளேஸு நிறைய இருக்குது. அது எல்லாமே எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டுருக்கு, இங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை. இதுக்கு அப்புறம் போனால் இங்கே ஒரு தாத்தா, அங்கே பார்த்தீங்களா மரம் வந்து இங்கே சாய்ச்சி விட்ருப்பாங்களே. இங்கே வந்து ஒரு மரம் பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அடிச்சுட்டு வந்து இங்கே வந்து சேர்த்துருக்கு ஒரு மரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மரத்தை இந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்து இங்கே சேர்த்துருக்கு பார்த்தீங்களா, பெரிய அது. அதை பார்த்துட்டு இங்கே அங்கங்கே ஒவ்வொருத்தரும் அங்கங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. பார்க்குறமா நல்ல ஒரு பிளேஸ் தான். வாங்க நம்ம குளிக்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஒகேனக்கல் வந்து அந்த மலை வந்து கர்நாடகா, இது வந்து தமிழ்நாடு பார்த்தீங்களா, இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நடுவில் ஒரு ஆறு தான், இங்கே தண்ணி வருது பார்த்தீங்களா, எவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த பக்கம் அந்த கர்நாடகா, நம்ம சொல்லுவாங்களே அந்த கர்நாடகா டேமு, அங்கேருந்து இந்த வழியை எவ்வளோ இப்போ அந்த திறந்து விட்ருக்கிறதால, மழை அந்த பக்கம் மழை பெய்கிறதால நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. எவ்வளோ கண்ணாடிலாம் நம்மளுக்கு தெரியல, பட் ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸாக போகிற இடத்துல வந்து புகை கிளம்புறது, தெரிஞ்சுங்களா அந்த புகை கிளம்புறது. நீங்களே பார்த்தீங்களா, நம்ம ஒகேனக்கல் வந்து இப்போ குளிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பிளானுனா,
ஃபிஷ் குழம்பு தான் சாப்பிட்லாம். மீன் குழம்பு சாப்பிட்லான்னு ஒரு ஆசையில் போனால் இங்கே மூணே பேர் இருக்கிறதால மீன் குழம்பு எடுத்து சாப்பிட முடியல. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை, இங்கே என்னென்ன வகை வகையான ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்குது. இங்கே மூக்கு மீன் இருக்குன்றாங்க, கெளுத்தி மீன் இருக்காங்க, அப்புறம் வேற ஆள் இருக்குன்றாங்க, நிறையா மீன் இருக்குன்றாங்க. பட் அதில் நம்மளுக்கு பிடிச்சது அந்த பெரிய மீன் இருக்குல்ல, அது வாங்கி சாப்பிட்டா வேகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பழைய மீன் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, சாப்பிட்ட உடனே ஒரு வாயிலாம் ஒரு மாதிரி வாந்தி வராது, ஒரு குறை. ஆனால் ஓவர ரேட்டு இங்கே, இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கடையில் கேட்டால் 50 ரூபீஸ், அதே இங்கே 70 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டில் வாங்கி சாப்பிடுங்க. இது சாப்பிட்றதால வாந்தி வர மாதிரி இருந்தால ஒரு ஜூஸ், சரிங்களா, கோலி சோடான்னு சொல்லுவாங்க. இந்த கோலி சோடா வந்து நம்ம ஆளுக்கு மூணு பேரும் கோலி சோடா குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு அண்ணாக்கிட்ட வந்து பார்த்தா அவரை நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸில் நம்மளுக்கு போட்டு கொடுத்தாரு. அவ்வளோ சுவையாக இருக்குது, உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலான ஒரு கோலி சோடா. அது உங்களுக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு இந்த கோலி சோடா இப்போ தான் சாப்பிட்றேன், கோலி சோடானா இப்படி தான் இருக்குன்ட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்தால் நான் டேஸ்ட் பண்ணுறேன். சுவையாக இருந்துச்சு. ஒரு கோலி சோடா 30 ரூபா, மூணு பேர் நல்லா குடிச்சிட்டு. நெக்ஸ்ட் என்ன பிளான்னா, நெக்ஸ்ட்டு தான் இதுக்கு மேலே தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்து நம்ம போகிற பிளேஸ் வந்து மீன் மார்க்கெட். மீன் மார்க்கெட்டில் வந்து நிறைய பிளேஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன்லாம் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ இது வந்து மீன் மார்க்கெட். இங்கே வந்து மீன் வந்து இங்கே எடுத்து கொடுத்து இங்கே கட் பண்ணி இது எல்லாமே இங்கேயே வந்து கட். இங்கே பார்த்தீங்களா, பெரிய பெரிய மீன் இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வளர்ப்பு மீன் நல்ல மீன் இருக்குது, பார்த்து எடுத்துக்காங்க. இங்கே வந்து எடுத்து பாருங்கள், இங்கே பாரு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு மீன்லாம் பார்த்தீங்களா. இதெல்லாம் எத்தனை கேஜி வருது? எத்தனை கேஜி வருது? 7-8 கேஜி வரும். இது வந்து 7-8 கேஜி வரும் பெரிய ரோக மீன். அதுனா இது வந்து ஆற்று கெளுத்திங்கண்ணா, ஆற்று கெளுத்தி. இது வந்து சின்ன ரோ. தேங்க் யூ. சரி இப்போ பார்த்தீங்களே 8 கேஜி. இல்லை இல்லை, அதே மாதிரி தான் எல்லாத்தாவும் மீன் இருக்குது. 8 கேஜி, 9 கேஜி, 10 கேஜியில் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து மீன் எடுத்து கொடுத்து கட் பண்ணி இங்கே எல்லாமே அவங்களே தந்துடுவாங்க. பார்க்குறீங்களா, அவங்க எல்லாமே. இதுதான் மீன் மார்க்கெட். ஒற்றையால் ஒரு படகை தூக்கிட்டு போகிறாருல, எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பலசாலி. வாவ், அப்படியே பார்த்துட்டு போனோம்னா பார்த்தீங்களா கீழே இங்கே வந்து தண்ணி இல்லாத டைம் போய் குளிக்கிறதுக்குலாம் ஒரு நல்ல பிளேஸ் தான். பட் இப்போ வந்து தண்ணி அதிகமாக போகுது. இங்கே வந்து நீங்கள் வந்து மீன் வந்து பழைய மீன் இருக்குது, பார்த்து எடுத்து கொடுத்து நீங்களே சமைச்சு இங்கே வந்து அவங்களே சமைச்சு தருவாங்க, சரிங்களா. நீங்கள் வந்து மீன் குழம்பு தான் இங்கே ஃபேமஸ்ஸு, ஒகேனக்கல்ல ஒரு மீன் குழம்பு தான் ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ், தண்ணி அதிகமாக போகும்போது இங்கே பார்க்குறங்க பார்த்தீங்களா, இங்கே போட்டு இப்போ வந்து போட் சவாரி எல்லாமே குறைச்சிருக்காங்க. இங்கே பார்க்குறங்க பார்த்தீங்களா போட் சவாரி, இப்போ போட் சவாரிலேருந்து எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க முன்னாடி. படகு சவாரிக்கு மோஸ்ட்லி மூணு பேருக்கு வந்து 1200-1500 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 hour, 1 hour உள்ள ஃபுல் ரவுண்டு போய் சுற்றிட்டு வரலாம். நீங்கள் போகும்போது ஃபுல் சேஃப்டியோடு போங்க, ஏன்னா இங்கே நிறைய பேர் இது மாதிரி கீழே விழுந்து இறந்துருக்காங்க. நீங்கள் போகும்போது ஃபுல் சேஃப்டியோட ஃபுல் ஜாக்கெட் சேஃப்டி ஜாக்கெட்டோடு போட்டு போங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் யாருன்னா கொடுத்துட்டு ஃபேமிலியோடு போங்க. இங்கே ஃபேமிலியோடு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க, நல்லா வந்தவங்களும் இருக்காங்க, சரிங்களா. இந்த போட்டிங் சவாரியை வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து இங்கே இப்போ வந்து வீக்கெண்டு, சாட்டர்டே வந்து கம்மி பேர் தான் வந்திருக்காங்க. இங்கே சண்டேலாம் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும், இங்கே நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. போலீஸ்லாம் போட்டு அவ்வளோ பாதுகாப்பாக வந்து உள்ளே போட்டிங் வந்து போவாங்க, ஏன்னா ஒரு உயிர் வந்து முக்கியமானது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே சேஃப்டியும் தருவாங்க. நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்போது சேஃப்டி ஜாக்கெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் இந்த போட்டிங் போகும்போது, ஏன்னா இங்கே அவ்வளோ சுழல்லாம் நிறையா சுழல் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் போட்டிங் படகு ஓட்டுறவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதுவும் ஆட்டிட்டு டான்ஸ் போட்டுட்டுலாம் போகாதீங்க, ஃபுல் சேஃப்டியோடு போயிட்டு ஃபுல் என்ஜாய் பண்ணுங்கள். இது எங்களோட ஊர், என்னோடய மண் அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறதுக்கு இங்கே அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ் ஒகேனக்கல். ஒகேனக்கலில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல் டே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு பிளேஸ் தான் இங்கே ஒகேனக்கல் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு லைஃப்பில் எப்பயாவது இந்த டைமில் வந்து தண்ணி கம்மியாக வரும்போது நீங்கள் வாங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ தண்ணி அதிகமாக வருதால் உள்ள அலோடு இல்லை. அடுத்து நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து ரெயின்போ வேர்ல்டு ஒகேனக்கல். ஒகேனக்கல் இப்போ தான் ஃபுஸாக வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா பார்த்தீங்களா, இங்கே ஃபிஷ் வந்து நம்ம காலு கடிக்க நம்ம ஆச்சு வில்லு விட இது மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. குட்டீஸ் வந்து ஸ்விம்மிங்னா இதில் வந்து பைக் ஓட்டுறது, அப்புறம் 70 இருக்குது. 70 இது வரைக்கும் நான் இன்னும் பார்த்ததில்லை. 70 ஃபிலிம் அதெல்லாம் இருக்குது.
மேலே போட்ஸ்லாம் இருக்குது, கலர் கலரான லவ் போட்ஸ் எல்லாமே இருக்குது, பறவைகள் எல்லாமே இங்கே இருக்குது. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம், ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வீடியோவுக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஒரு வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தருமபுரி வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ வீடியோக்கு எடுத்து ஒரு நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற பிளேஸில் வந்து கிடைக்கிறாங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு இந்த 70 ஸ்க்ரீன் இருக்குல்ல, 70 ஸ்க்ரீன் பக்கத்தில் நான் இது மாதிரி பண்ணதில்லை பட் பார்த்துருக்கோம் இது மாதிரி வீடியோ. இது ஒரு பேர் என்னன்னு தெரியல, ஸ்கேட்டிங் இது என்னன்னு தெரியல. பாருங்கள் இது வந்து நம்ம இடுப்பில் கட்டிட்டு அப்படியே அந்த கயிறு அழுத்துட்டா பறப்பாங்கல்ல, இது பேர் தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பார்க்குறது, இது பார்க்குறங்க பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு பிளேஸ் இது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணதில்லை பட் என்ஜாய் பண்ணணும் ஒரு நாள் ஆசை. இது குட்டீஸ்க்கு மட்டும்தான், பெரியாளுங்களுக்கு இல்லை. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒகேனக்கெல்லாம் மசாஜ் தான், அந்த மசாஜை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் நிறைய பேர் மசாஜ் பண்ணுறவங்க இருக்காங்க, இங்கெல்லாம் போயிட்டு யாரும் வீடியோலாம் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. உள்ளே போயிட்டு எப்படி கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தியா வீடியோ அந்த ஆலை, வாவ் சாம. கொஞ்சம் மிஸ் ஆனால் செத்து போயிடுவோங்க, அது மாதிரி ஆலைகள்லாம் வரும். பார்த்து பொறுமையாக நடந்து போயிட்டு வழுக்கம் வாசம் எல்லாமே இருக்குமா. ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் மசாஜ் அப்படியே தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. அந்த ஆல்ரெடி ரெண்டு பேர் ஆயில் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருக்காங்க அங்கே அவர். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆயில் மசாஜ் பண்ணலாம், இங்கே யாரும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் போகும்போது எல்லாருமே கேட்பாங்க ஆயில் மசாஜ் பண்ணலாமா வேணாமான்ட்டு, பட் பண்ணும் போது அந்த கொடுமை பார்க்கணுமே. அடினா தரமான அடி, தலைலாம் அடி வாங்கினீங்க வீட்டில் கூட அப்படி வாங்கியிருக்க மாட்டேங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது, இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது அதனால் இங்கெல்லாம் அலோடு. இங்கே பார்த்தீங்களா வா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம வந்தது மூணு பேர், இங்கே ஒருத்தருக்காக கணக்கு சந்தோஷ் நான் விஜய், என்னையும் தெரியல விஜய், மூணு பேர் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் தண்ணி, இது உள்ள அப்படியே ஃபிஷ், குட்டி குட்டி ஃபிஷ்லாம் நிறையா இருக்கும், மீன்கள், இது எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கே வந்து ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரூமு கிடைக்கும், அப்புறம் ஃபுட்டு கிடைக்கும், மீன் வாங்கி தரேன், அப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணுறேன், நம்மளே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருங்க, உண்மையாக சொல்லணும். அங்கே ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்களே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இங்கே பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், உங்களையும் ஏமாத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு ரேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போய் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், ஃபிஷ் அதே மாதிரி எடுங்க, உங்களை வந்து ஏமாற்றி பழி மீனும் தருவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இங்கே தான் அதிகமான மக்கள் வந்து முக்கியமாக குளிக்கிற ஒரு இடம், இங்கேயும் இருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக பங்கமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம், இங்கே வந்து ஃப்ளோ இவ்வளோ தண்ணி வந்து இவ்வளோ போயிட்டுருக்கா, அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி லேசாக உள்ளே. அந்த நம்மளுக்கு வந்து உள்ளே போகக்கூடாது, தண்ணி அதிகமாக போச்சுன்னா உள்ளே போகிறதுக்கு அலோட் இல்லை. இப்போ கம்மியாக போகிறதால நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, நாமளும் அதே மாதிரி தான் போயிட்டு வீடியோலாம் கவர் பண்ணோம். சரிங்களா, இப்போ தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாவ் அருவியில் அங்கே ஒருத்தர் ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்காரா, அப்படியே தொங்கு பாலத்தில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் மக்களே, வாவ் உள்ளே விட மாட்டாங்க மக்களே, ஏன்னா பார்த்தியா இங்கே இன் அவுட், இங்கே வந்து அலோடு இல்லை, தொங்கு பாலம் எங்கே ஆ இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்களா, தொங்கு பாலம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, மேலே படிக்கட்டு, அந்த படிக்கட்டு டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கி, அந்த படிக்கட்டு ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ தொங்கு பாலம் பார்த்தீங்களா, இதனால் தொங்கு பாலம் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு அதை ரெடி பண்ணிட்டு தான் விடுவாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போடும்போது அங்கே தண்ணி இல்லாமல் இருந்துச்சுல்ல அந்த லாஸ்ட்டில், இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு, அந்த போட்டிங்லாம் போகிறாங்க, நாம் போகும்போது தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டுருக்கோங்க, ஆர்ப்பரித்து ஓடுது, இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா நான் இந்த லெவலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்லேயே மிக முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து இந்த அருவி மேலே அருவிக்கில் அப்படியே குளிக்கிற சுகமே தரமான ஒரு சுகம், மிஸ் பண்ணாமல் இந்த குளியில் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாயாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க்குறேங்க பார்த்தீங்களா, எவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளேஸ். இங்கே தான் இந்த அருவி, மோஸ்ட்லி ஒகேனக்கலில் வந்து நீச்சல் தெரியாதவங்க நீச்சல் குளிக்கிற எல்லா பிளேஸும் இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அந்த ஆர்ப்பரித்து ஓடும்ல அருவி, இங்கே நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே போயிட்டு நம்ம போய் முன்னாடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க கீழே போகலாம், வாங்க கீழே போயிட்டு பார்க்கலாமா என்னென்ன இருக்குது அப்படிங்கிட்டு. அப்படியே கீழே நம்ம படிக்கட்டில் இறங்கி போகும்போது இங்கே நிறைய பேர் வந்து குளிக்க வந்திருக்காங்கல்ல, இங்கே வந்து நல்லா குளிக்கலாம், நல்ல ஒரு குளிக்கிற பிளேஸ் தான் இருக்குது.
இங்க ஒரு நல்ல ஒரு அருவி. வாவ், அந்த அருவியை பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருவி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கதான் அந்த தொங்கு பாலம் இருக்கு. தொங்கு பாலத்துக்கு அப்புறம் இங்க அருவி ஒன்று இருக்கு. எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அங்கே போட்டிங் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, படகு சவாரி. தமிழில் சொன்னால் படகு சவாரி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாவ். இங்கே வந்து பாய்ஸ் தான் இங்கே அலோடு. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு. ஆர்ப்பரித்து அங்கே லாஸ்ட்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட்ல ஜூம் பண்ணுறங்க பார்த்தீங்களா. பார்க்காத அருவிகள் இது மாதிரி ஒரு பிளேஸ். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஒரு ஆசை. அது மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் லைஃப்பில். எப்பயாவது ஒரு டைமாவது இந்த ஒகேனக்கலுக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாயாக இருக்கும். நான் கிளம்ப நேரம் வந்து விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு தேங்க்யூ. லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட் மீ.